السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا معشر الشباب، من استطاع منكم الباعة فانكحوا فإن لم يستطع فعليه بالصوم. புகழனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள் கொடை. அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக புனிதமிக்க அந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தாலாவினுடைய கடமைகளை நிறைவேற்ற முதன்மையாக இங்கு குழுமி இருக்கும் நம் மனிதரின் மீதும் என்றென்றும் குன்றாம் என்று நிலவட்டுமாகுக. இல்லாமல்ல ரபுல் ஆலமீன், புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற துவாக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பானாக. புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா சீர்களையும், எல்லா நஅமத்துகளையும், எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவித்தவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் மாற்ற அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்கல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்ற ஷரியத் சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாமிய வாழ்வியல் குறித்த அந்த வழிகாட்டுதல், வாழ்வியல் குறித்த அந்த முன்னெடுப்புகள், மார்க்கம் எதையெல்லாம் வாழ்க்கை கலையாக கற்றுத்தந்திருக்கின்றதோ எல்லா விஷயங்களையும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்க வேண்டும். ஆட்சி ரீதியாக, அதிகார ரீதியாக எவ்வித மாறுதலுக்கும் மார்க்கம் என்பது உட்படுத்தப்படாது. எந்த முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சட்டங்களை, அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற சட்டங்களை ஒரு முஃமினாக அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செஞ்சிருக்க முடியாது, நாம் ஆட்சிக்கொள்ள முடியாத ஒரு சில சட்டங்கள் என்று இருக்கின்றது. என்னதான் ஆட்சியாளர்களும் அரசியல் சாசனங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு சட்டங்கள் மாற்றி எழுதப்பட்டாலும், ஒரு முஸ்லீமனுடைய கண்ணோட்டத்தில் இது ஃபர்து, இது சுன்னத், இது போன்ற விஷயங்களை எல்லாம் வாழ்வில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதாக முழுக்க முழுக்க பிறந்ததிலிருந்து இறப்பு வரை வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடுகளை மார்க்கம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றது. அந்த வகையில் முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த விஷயம் குறித்து அதிகமாக மக்கள் சிந்திப்பதில்லை. இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதல் பெற்றிருந்தும் சமுதாயம் இது குறித்த யோசனை இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற விஷயம் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அதிகமான திருமணங்கள் நடந்தேறுகின்ற நமது மஹல்லாக்கள், நமது ஊரில் திருமணம் அல்லது கணவன் மனைவி குறித்த வழிகாட்டுதல், அல்லது திருமணம் குறித்த, கணவன் மனைவி குறித்த மார்க்கத்தினுடைய வரைமுறை என்ன, மார்க்கம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை இந்த வாழ்க்கையில் தந்திருக்கின்றது என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு திருமணம் என்றால் ஒரு பொருளாதார ரீதியான பயமாகவோ, அல்லது பொருளாதார ரீதியான ஒரு சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு சமுதாயத்தில் உருவாகி வருகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவித பயத்தினாலோ, அல்லது ஒரு சில பொருளாதாரங்கள் வரப்போகிறது என்கின்ற ஒரு சந்தோஷத்தினால் இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒரு மாற்று பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது.
உடல் ரீதியாக பொருளாதார ரீதியான தேவையாக மட்டுமே இன்றளவில் சமூகத்தில் இந்த திருமணங்கள் பார்க்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இந்த திருமணம் குறித்த கணவன் மனைவி உறவுகள் குறித்த வழிகாட்டுதலை இஸ்லாம் தந்திருப்பது போல் எந்த ஒரு மார்க்கமும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டியது போல் எந்த ஒரு வேதமும் இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை வழிகாட்டுதலை நமக்கு வேறு எந்த சமூகமும் சமுதாயமும் பெற்றிருக்காத ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்றது. திருமணம் இல்லாமல் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொடலாம் என்று எத்தனையோ நபர்கள் தங்களுடைய சுய வாழ்க்கையில் உலகத்திற்கு தெரியாத வாழ்க்கையில் ஒரு சில சருகதல்களை சந்திப்பதை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகின்றது. திருமணம் இல்லாமல் ஆன்மீகத்தில் எந்த ஒரு உச்சத்தை தொட்டாலும் அது பரிபூரணமான வாழ்க்கையாக அமையாது என்று வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், அந்நிக்காஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை. ஒருவன் எனக்கு திருமணமே வேண்டாம், நான் தனியாக அவன் எந்த துறையிலும் முன்னேற்றத்தை சந்தித்தாலும் பொருளாதார ரீதியாக ஆன்மீக ரீதியாக அரசியல் ரீதியாக திருமணம் என்கிற ஒரு பந்தத்தை கையில் எடுக்காமல் ஒரு மனிதன் இது போன்ற துறைகளில் எந்த உச்சத்தை தொட்டாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவன் முஸ்லீம் அல்ல. ஃபலைசன் முன்னிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒழுக்கத்துடன் வாழுவதற்கு சிறந்த வழியாக மனிதத்தாமின்கு யாருக்கு வசதி வாய்ப்பு பெற்றிருக்கின்றீர்களோ, திருமணம் ஆவதற்கான வயதை யார் பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய கற்பொழுத்தத்தை பேணி ஒழுக்கத்துடன் வாழுவதற்கு ஒரு வழியாக மார்க்கம் நமக்கு திருமணத்தை கற்று தந்திருக்கின்றது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக பல திருமணங்களில் நாம் கலந்து கொள்கின்றோம், நம்முடைய இல்லங்களில் பல திருமண நிகழ்வுகளை நாம் நடத்துகின்றோம். வெறும் ஒரு சடங்காக ஒரு சம்பிரதாயமாக மட்டும் இந்த திருமணம் என்கின்ற இந்த வாழ்க்கையை இன்றைக்கு சமூகம் பார்த்ததன் விளைவுதான் இதுபோன்ற சட்டங்களை கொண்டு வந்து மார்க்கத்தில் உட்புகுதி மார்க்கத்தினுடைய ஷரியத் சட்டங்களை அவர்கள் கை வைக்கிறார்கள் என்று கவலையுடன் இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு நாம இந்த சட்டங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நாம எந்த அளவிற்கு பேணத்துடன் இருக்கின்றோம்? திருமணத்தினுடைய சட்டங்களில் கை வைக்கிறாங்க, தலாக்கினுடைய சட்டங்களில் கை வைக்கிறாங்க என்று போராட்டங்களில் குதிக்கக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துகின்ற விஷயத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக அல்லாஹு தாலா தொழுங்கள், அக்கீமுஸ் சலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லும். எந்தெந்த நேரங்களில் தொழ வேண்டும், எத்தனை ரகாத்துகள் தொழ வேண்டும், எந்தெந்த நேரங்களில் தொழக்கூடாது என்று சொல்லக்கூடிய உட்பிரிவு சட்டங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார்கள். ஜகாத்து கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான், எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஜகாத்தினுடைய உட்பிரிவு சட்டங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார்கள். அத்தீமுல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். உட்பிரிவு சட்டங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார்கள். இஸ்லாத்தினுடைய கடமையாக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் மேல்மோட்டமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லிவிடுவான். அதனுடைய உட்பிரிவு சட்டங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவியாக திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக சேருகின்ற அந்த வாழ்க்கையை விளக்குகின்ற ரப்புல் ஆலமீன் நுணுக்கமாக அல்லாஹு தஆலா சட்டங்களை எல்லாம் விளக்குவான். திருமணம் எப்படி செய்ய வேண்டும், திருமணத்திற்கு வழிமுறைகள் என்ன, திருமணத்திற்கு பின்னால் கணவன் மனைவிக்கு சண்டை வருகின்ற பொழுது அவர்கள் எந்த நிலையை கையாள வேண்டும், இது போன்ற கணவன் மனைவி என்ற உறவினுடைய அந்த சட்டங்களை விளக்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா வெறும் திருமணம் முடித்து சந்தோஷமாக வாழுங்கள் என்று விளக்காமல் அதனுடைய உட்பிரிவு சட்டங்களாக எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றதோ எல்லா சட்டங்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹு தஆலா விளக்குவான். அப்ப எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த உறவு மதிப்பு மிக்கது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் இந்த வாழ்க்கையில பிரிவு வந்தா அல்லாஹ்வினுடைய அரிசி நடுங்குவதாக நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவிக்கு பிரிவு ஏற்படுகின்ற பொழுது சர்வசாதாரணமாக நம்முடைய இல்லங்களில் அதை ஒரு பிரிவாக நாம் நினைத்து கடந்து விடுகின்றோம். அதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய கோபம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அபுஹலுல் ஹலால் இலல்லாஹி தஆலா, ஹலாலான விஷயங்களை எல்லாமே அல்லாஹ்விற்கு பிடிக்கும், ஆனால் ஒரே ஒரு ஹலாலான விஷயம் மட்டும் அல்லாஹு தஆலாவை அதிக கோபப்படுத்தக்கூடியது அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்னன்னா அத்தலாக், தலாக்,
கணவன் மனைவி அந்த உறவுகளில் பிரிவு ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரிவு அல்லாஹ்வினுடைய அரிசை நடுங்க வைக்கின்றது. அது சாதாரண உறவல்ல. அந்த கணவன் நம்முடைய இல்லங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கின்ற பொழுது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ மார்க்கம் கற்று தந்திருக்கின்ற வரைமுறைப்படி அல்லது மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் குறித்த அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதில், திருமணம் குறித்த அந்த நாளினுடைய விஷயங்களை ஏற்பாடு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்ற பெற்றோர்கள் எத்தனை பெற்றோர்கள் நாம் திருமணத்துக்கு பின்னால் இப்படி எல்லாம் ஆள வேண்டும், இது போன்ற விஷயங்களில் இப்படி எல்லாம் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். திருமண நிகழ்வை எப்படி நடத்தலாம் என்று யோசிக்கக்கூடிய அதிகமான பெற்றோர்களை தான் நம் சமூகம் பெற்றிருக்கின்றது. இன்னும் சொல்வதாக இருந்தால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், ஃபர்லான விஷயங்கள் கூட எத்தனையோ தம்பதிகளுக்கு தெரிவதில்லை. குளிப்பினுடைய அந்த சட்டங்கள் தெரியாமல் எத்தனையோ தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம சர்வ சாதாரணமாக இந்த விஷயத்தை கடந்து செல்லக்கூடாது. இந்த அந்த ஃபர்லான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சட்டங்களை எல்லாம் பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், திருமண வாழ்க்கை இப்படி எல்லாம் நடக்கும் என்பதாக பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து செல்வதற்கு முன்னால் பிள்ளைகளை அமர வைத்து, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும், அவர்களுக்கு திருமணத்தினுடைய சட்டங்களையும் திருமணத்தினுடைய வாழ்க்கை குறித்த வழிகாட்டுதல்களையும் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். ஃபர்லான சட்டங்கள் கூட, குளிப்பினுடைய சட்டங்கள் தெரியாமல் எத்தனையோ தம்பதிகள் இருக்கக்கூடிய விஷயம் சமுதாயத்திற்கு கவலையை ஏற்படுத்துகின்றது. நாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அந்த விஷயங்கள், கணவன் மனைவி குறித்த அந்த விஷயத்தில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் திருமணம் நடத்துகின்ற பொழுது அந்த வாழ்க்கை அது சந்ததிகளை பாதிக்கும். ஃபர்லான சட்டங்கள் தெரிவதில்லை. அல்லாவுடைய கிருபையில் நம்முடைய ஊரில் என்ன செய்யறோம், ஒரு புத்தகம் ஒன்று கொடுக்கின்றோம். அந்த திருமண வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல், அந்த புத்தகத்தை எத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள், திருமணம் முடிக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதாக பெற்றோர்கள் யோசித்து பார்த்ததுண்டா? அந்த புத்தகத்தில் எல்லாமே எழுதியிருக்கு, எல்லா சட்டங்களும், முற்பதிவு சட்டங்கள், எல்லா சட்டங்களும் அடங்கிய புத்தகம் அந்த தம்பதிகளுக்கு பரிசாக கொடுக்கப்படுகின்றது. அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய தம்பதிகள் எத்தனை பேர் நம்ம ஊரில் இருக்கிறோம்? சர்வசாதாரணமாக இந்த விஷயத்தையெல்லாம் நாம் கடந்து செல்லக்கூடாது. அது சந்ததிகளை பாதிக்கும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய ஒழுக்கம் குறித்த விஷயத்தில் அந்த ஒரு புதுமண தம்பதிகளாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளையாக அவர்களுடைய உடலிலேயோ அல்லது அவர்களுடைய குணநலத்திலேயோ அல்லது அவர்களுடைய பழக்க வளர்த்தில் மாறுதல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த குறை அது முழுக்க முழுக்க அந்த தம்பதிகளையே சாரும். இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய புதுமண தம்பதிகளுக்கு பெற்றோர்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. வெளிப்படையாக சொன்னோம்னு சொன்னால், உடலுறவு சட்டங்களில் ஒழுக்கத்தை பேணாததன் விளைவு இன்னைக்கு பிள்ளைகளை பாதிக்கும். இன்னைக்கு சர்வ சாதாரண பிள்ளைகளாக பெட் வெட்டிங், அதாவது பெட்லேயே வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சின்ன சின்ன பிள்ளைகளாக பெட்லேயே சிறுநீர் கழிக்கிறாங்களே, இந்த விஷயம் மார்க்கம் கட்சி தண்ணி, உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒழுக்கத்தை பேணாமல் ஒரு சில விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அந்த உறவின் மூலமாக பிறக்கக்கூடிய பிள்ளை அது பெட் வெட்டிங். பெட் வெட்டிங்னா படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதல் இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் ஓரமா நின்றுறோம். திருமணம் என்பது அது உடல் ரீதியான தேவைகளையும் தாண்டி அது உணர்வு ரீதியான திருமணம். திருமணம் குறித்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல், உட்பிரிவு சட்டங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குரானை விளக்கியது போல் அப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜியை மார்க்கமும் ஹதீஸும் குரானும் நமக்கு கொடுத்திருக்கின்ற கவுன்சிலிங் வேற எங்க போனாலும் கிடைக்காது. திருமணத்தினுடைய மார்க்கத்தினுடைய பார்வை, பொதுவாக ஒரு ஆண் என்பவன் அப்படி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை தனியாக சொர்க்கத்தில் படைத்திருந்தான். சொர்க்கத்தில் என்ன கிடைக்காம இருக்கும்? எல்லா இன்பங்களும் கிடைக்கக்கூடிய இடம் சொர்க்கம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிமையாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வு வந்ததனால் அல்லாஹு தஆலா வேறு ஏதோ ஒரு உறவை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கலாம், ஒரு சகோதரனை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கலாம், அவர்களுக்கு பிள்ளையாக நேரடியாக ஒரு குழந்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கலாம். ஆனால் அங்கே அல்லாஹு தஆலா ஒரு மனைவி என்கின்ற உறவை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒரு ஆண் அவன் சொர்க்கத்தில் வாழ்ந்தாலும் அது தனிமையில் இருக்கின்ற
பொழுது கண்டிப்பாக அந்த தனிமையினுடைய மாற்றம் அவனை பாதிக்கும். இன்னைக்கு திருமணம் அப்படின்ற உறவு நாம சர்வசாதாரணமாக கடந்து செல்கின்றோம். மக்களுக்கு அல்லாஹால் கொடுத்திருக்கின்ற அலங்காரங்களை பட்டியலிடுகின்ற ரபுல் ஆலமீன் முதலாவதாக சொல்லக்கூடிய அலங்காரம் பெண்களில் இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஆண்களுக்கு நாம் நிம்மதியை கொடுத்திருக்கின்றோம். ஆயாத்திகளுக்கும் உங்களில் இருந்து உங்களுக்கு மனைவியரை நாம் படைத்தோம். எதற்கு படைத்தோம்? இறைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி. பொதுவாக ஒரு ஆண் அவன் சிறுவனாக இருக்கின்ற பொழுது அவன் பெற்றோருடைய அரவணைப்பை எதிர்பார்ப்பான். ஒரு மனிதனுடைய குரான் அல்லாஹால பட்டியலிடுவான். மனிதனுடைய அந்த ஏஜ் வைஸா கேட்டகரி வைஸா பட்டியலிடும் பொழுது சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஒரு ஆண் என்ன செய்வானா, தன்னுடைய பெற்றோர்களுடைய அரவணைப்பை எதிர்பார்ப்பான். கொஞ்சம் வளருகின்ற பொழுது இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் உடம்புக்குள்ளே வரும் பொழுது அப்படியே பெற்றோர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி என்ன செய்வான் சொன்னால், நண்பர்களுடைய ஆறுதலை எதிர்பார்ப்பான். உளவியல் ரீதியாக நிறுவனமான உண்மை. கொஞ்சம் வளர வளர பார்த்தோம் சொன்னா பேரண்ட்ஸ் எடுத்து அப்படியே தூரமாவான், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட சேரக்கூடிய ஒரு சூழல் வரும். ஒரு கட்டத்தை தாண்டியவுடன் அந்த ஃப்ரெண்ட்ஸுகளிலிருந்து நண்பர்களிலிருந்து விலகி இன்னொரு உறவை எதிர்பார்க்கக்கூடியவனாக ஆண் மாறுகின்றான். இதுதான் அவன் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் குறித்த அந்த விஷயம். பொதுவாக ஆணுடைய ஹார்மோன், ஆணினுடைய படைப்பு இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சிறு வயதாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள், அதற்கு கொஞ்சம் வளர இருக்கின்ற பொழுது நண்பர்கள், அதற்கு பின்னால் வேறு ஒரு துணையினுடைய ஆறுதலை ஆண் எதிர்பார்க்கின்றான். ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இன்னொரு ரிலேஷன்ஷிப், இன்னொரு உறவு வேண்டும் என்பதாக ஆணினுடைய அந்த ஹார்மோன் விஷயம் அவனை தூண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வசதி வாய்ப்பு பெற்று இருக்கின்ற நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமணம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை அந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டும்? காரணம், அந்த ஹார்மோன் சேஞ்சஸை, ஹார்மோன் மாற்றங்களை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் நோன்பிற்கு இருப்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொன்னார்கள். துன்யாவினுடைய எல்லா விஷயங்களும், அத்துன்யா குல்லுஹா மதா, துன்யாவினுடைய எல்லா விஷயங்களும் அழிந்து போகக்கூடும். அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற மிக சிறந்த இன்பம் துன்யாவினுடைய இன்பம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிட்ட பொழுது சொன்னார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, துன்யாவில் எந்த விஷயம் கிடைத்தாலும், எவ்வளவோ விஷயங்களை ஒரு மனிதன் துன்யாவில் அனுபவிக்கலாம், ஆனால் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் சிறந்த விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சாலிஹான துணையை பெறுவது. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி இது. சாதாரணமாக அந்த நிகழ்வுகளை நாம் கடந்து செல்கின்றோம், சாதாரணமாக நம்முடைய இல்லங்களில் அந்த நிகழ்வுகளை நாம் நிறைவேற்றுகின்றோம். நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சர்வ சாதாரணமாக அந்த நாளோடு அவர்களை மறந்து விடுகின்றோம். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. திருமணமாவதற்கு முன்னால் இவர் வேறு பரம்பரையில் வந்தவராக இருப்பார், பெண் வேறு பரம்பரையில் வந்தவராக இருப்பார்கள். திருமணம் என்கின்ற உறவு, அதற்கு பின்னால் அவர்களுக்கு சிறிய கணவனுக்கு சின்ன விஷயம்னா மனைவியால் தாங்க முடியல, மனைவிக்கு சின்ன விஷயம்னா கணவனால் தாங்க முடியவில்லை. எங்கிருந்து வந்தது இந்த பாசமும் இந்த அரவணைப்பும்? இது அல்லாஹ் கொடுத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆனா இன்னைக்கு அந்த திருமண வாழ்க்கையில சமுதாயத்துல, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் என்பது சொல்ல போனா, திருமண வாழ்க்கையில் ஒரு விதமான தோல்வியை நாம் தழுவி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் ஆன்மீகத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டி திருமண வாழ்க்கையில் தோல்வி உற்றவன் கண்டிப்பாக சொர்க்கம் செல்ல முடியாது. பொருளாதாரத்தில் உச்சநிலை அடைந்தவன் மனைவிடத்தில் தோல்வி அடைகிறான், குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைகிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு சொர்க்கம் கிடைப்பது சந்தேகம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கயிருக்கும் உங்களில் சிறந்தவர் அதிகமாக தொழுபவர் என்றோ, உங்களில் சிறந்தவர் அதிகமாக சம்பாத்தியத்தை பொருளாதாரத்தை படைத்தவர் என்றோ சொல்லுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பொருளாதாரத்தையோ ஆன்மீகத்தையோ வழிகாட்டுதலாக சொல்லவில்லை. கயிருக்கும் உங்களில் சிறந்தவர் யார்? கயிருக்கும் அகலி, யார் மனைவியிடத்தில் சிறந்தவர், அவர்தான் சிறந்தவர். நாம் நல்லவர் என்பதாக மனைவி நமக்கு என்ன செய்யணும்? சான்றிதழ், சர்டிபிகேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு சமுதாயத்தில், குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய பிளவுகள், கணவன் மனைவிக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு இடைவேளையை சமுதாயத்தில் நாம் உருவாகி கொண்டிருக்கின்றோம்.
சரியான வழிகாட்டுதல் இல்லை. திருமண வாழ்க்கை பெண் பார்க்கிட்ட விஷயங்களிலிருந்து நான்கு விஷயங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய சகோதரருக்கோ பிள்ளைக்கோ பெண் பார்க்கின்ற பொழுது நாம் என்ன வழக்கிட்டு வச்சோம்னா, அப்போ பெண்கள்கிட்ட மட்டும் நாலு கேட்டகரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அரபியினுடைய இலக்கணம் ஆண்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்னு சொன்னால் அந்த ஏவலுக்கு கீழே பெண்களும் வந்துடுவாங்க. அப்போ பெண் பார்க்கின்ற பொழுது இந்த நாலு விஷயங்களை பார்க்கின்றனா, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கின்ற பொழுதும் இந்த நாலு விஷயம் நாம் பார்க்கணும். தீன், அழகு, அதே போன்று அவருடைய பரம்பரை, இந்த நான்கு விஷயங்களில் நாம் என்ன செய்யணும் சொன்னால், தீனை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் என்ன செய்யணும் சொன்னால் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதனுடைய விளைவு தான் மார்க்கம் இல்லாமல் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சேருகின்ற பொழுது தான் மார்க்கத்தை ஓரங்கம் விட்டுக்கிட்டு விட்டு மற்ற விஷயங்களுக்காக பெண் பார்த்து திருமணம் முடிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை அந்த தம்பதிகள் சந்திப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உன்ன லிபாசலக்கும் மந்தும் லிபாசலகம், அல்லாஹ்வுதா உதாரணம் காட்டுவது போன்று வேறு யாரும் உதாரணம் காட்ட முடியாது. அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. ஒரு மனிதன் குறித்த நல்லவன் கெட்டவன், அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய குணநலன்கள் எல்லாம் ஆடையை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றது. அதனால தான் அல்லாஹ்வுதாலா நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று ஆடை அல்லாஹ்வுதாலா உதாரணமாக காட்டுகின்றான். இப்படி மிகப்பெரிய வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த நிலையிலும் திருமணம் அந்த முறியக்கூடாது. நம்ம திருமணம் ஓதும் துவா ஓதுறோமே, எல்லாரும் அல்லிஃப் பைனஹுமா தம அல்லஃப் தபைன ஆதம் ஹவ்வா அலா நபியின் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹி ஸலாம் அவர்களும் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று இவர்களுக்கு இனி வாழ்க்கையை கொடு. என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்ட இடம் வேறு, ஹவ்வா அலைஹி ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்ட இடம் வேறு. சேருவதற்கு பல ஆண்டுகள் பிரிந்திருந்தாலும் கணவன் மனைவியை நினைத்து, மனைவி கணவனை நினைத்து அந்த வாழ்க்கையை செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த தம்பதிகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் சாரா ஹாஜரா என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? அல்லாஹ் தஆலா கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு போகணும்னு உடனே இப்ராஹிம் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க. சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பின உடனே தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்பதாக சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போகின்ற அளவிற்கு தங்களுடைய பிள்ளையை தாய் வளர்த்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த தம்பதிகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். அய்யூப் ரஹீமா என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடல்ல ஃபுல்லா புழுவால் அரிக்கப்பட்டவர்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்டி இப்படி துவா செய்வாங்களா, யாரா எனக்கு நாவையும் என்னுடைய கல்வை மட்டும் நீ விட்டு வச்சு மற்ற எல்லா உறுப்பையும் எடுத்துக்கிறப்பே. உடம்பில் நாவையும் இதயத்தை தவிர எல்லா உறுப்புகளையும் புழு அரித்திருந்தது. அப்படிப்பட்ட கணவன் தன்னுடைய மனைவியுடன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் சிந்திக்க வேண்டும். ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தன்னுடைய கணவனுடைய உடலில் புழு அரிக்கின்ற அந்த புழு எடுத்து வெளியே போடணும். கையால் தொட்டால் தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும் என்பதனால் தங்களுடைய நாவால் அந்த புழுவை எடுத்து வெளியே போடுவார்களாம் ரஹீமா அம்மையார். அப்படி கணவனுடைய எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் கணவனுடைய கஷ்டத்தில் பங்கு பெற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த தம்பதிகளுக்கு நீ கொடு என்பதாக அந்த திருமண வாழ்க்கையை நாம் துவா செய்கின்றோம். எத்தனை குடும்பங்களினுடைய வாழ்க்கை அப்படி நபிமார்கள் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையா இருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் சரியான புரிதல் இல்லை. திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற பெற்றோர்கள் அதற்கு பின்னால் பிள்ளைகளை கண்டு கொள்வதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அம்மையாருக்கு திருமணம் முடித்ததற்கு பின்னால் எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளினுடைய வீட்டை கடந்து செல்லுகின்ற பொழுது தங்களுடைய மகளிடத்தில் சென்று வாழ்க்கை எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை கேட்பதையும் தாண்டி ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்ற பொழுது தன்னுடைய மருமகனான அலி அழைத்து செல்வார்கள் என்பதாக வரலாறுகளை பார்க்கின்றோம். எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய திருமணத்திற்கு நம்ம பிள்ளைகள் ஒழுங்காக மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடமையான விஷயத்தை பிள்ளைகள் சரியான முறையில் பரவான விஷயங்களை நிறைவேற்றுகிறார்கள் என்பதாக எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நாம் சரியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நாம் கண்டுகொள்ளாததன் விளைவுதான் இன்னைக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில் திருமணம் முடித்து கொடுக்கின்ற அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் பேச வேண்டும். திருமணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கை
வாழ்க்கை குறித்த வழிகாட்டுதலை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற மார்க்கம் வழிகாட்டுகின்ற விஷயங்களை பெற்றோர்களுக்காக அவங்க பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். பொதுவாக ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பேச இந்த ஒரு ஜும்மாவில் பேசி முடிக்க வேண்டிய விஷயம் அல்ல. பொதுவாக ஆண் என்பவன் அவன் எப்படின்னு சொன்னா எப்படி அவன் வடிவமைக்கப்பட்டுகிறான் அப்படின்னா ஆண் என்பவன் விசுவல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. உளவியல் ரீதியாக இருக்கின்ற பொழுது ஆண் என்பவன் அவன் பார்வையினால் ஈர்க்கப்படுபவன். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வை குறித்த விஷயங்கள் பேணுகின்ற விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை அதிகமாக கண்டித்திருப்பார்கள். பொதுவாக ஆண் என்பவன் அவன் பார்வையினால் ஈர்க்கப்படக்கூடியவன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போருக்கு போகின்றவர்கள் ஒவ்வொரு நபியை ஒவ்வொரு மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையாக வைத்து அழைத்து செல்வார்கள். அப்ப ஒரு யுத்தத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பெயர் வருகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அழைச்சிட்டு போகணும். அந்த இட்டுக்கட்டுகிற அந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் வரக்கூடிய வரலாறு இது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சகோதரியிடத்தில் நகையை வாங்கி என்ன கட்டணமாக அணிந்து அந்த போருக்கு செல்கின்றார்கள். அங்குதான் அந்த நகை தொலையும் அதற்கு பின்னால் அவர்கள் மீது இட்டு கட்டப்படுகின்றது. கொஞ்சம் யோசிக்க வேண்டும், போருக்கு செல்லுகின்ற மனைவி ஏன் நகையை கடனாக வாங்கி அணிந்து செல்ல வேண்டும்? ஆண் என்பவன் அவன் அழகை பார்க்கக்கூடியவன், அழகினால் ஈர்க்கப்படக்கூடியவன். அதனால் போராக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்கின்ற பொழுது நான் அழகாக தெரிய வேண்டும், அந்த நகையை அணிஞ்சிட்டு போனா இன்னும் அழகாக தெரிவேன் என்கின்ற நோக்கில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நகை அணிந்ததாக நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம். ஆண் என்பவன் அவன் அழகினால் ஈர்க்கப்படக்கூடியவன். கணவன் பிள்ளைகள் எடுத்து பெண் பிள்ளைகள் எடுத்து பேசுங்கள், முழுக்க முழுக்க அலங்காரம் அது கணவனுக்காக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை நாம வீடுகளில் பேணாதது வழிதான் தவறான உறவுகள் வருவதற்கு காரணம். இந்த விஷயங்கள் நம்ம வீடுகளில் சொல்ல அவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல பேணிதல் இல்லாத விளைவுதான் இது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனைவிக்கு உதாரணம் காட்டுகின்ற பொழுது இதான் அலர இலையா சர்ரத்துகோ. ஒரு கணவன் அந்த மனைவியை பார்க்கின்ற பொழுது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனைவி பார்வையினால் எந்த சந்தோஷம் கிடைக்கும்? சரியான முறையில் அலங்கரித்து தன்னுடைய கணவனுக்கு அழகாக தன்னை காட்டக்கூடிய மனைவிதான் உலகத்தில் சிறந்த மனைவி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் இங்கே நடந்துட போது என்று இந்த சமுதாயம் கடந்து சென்றதுனால தான் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை இவ்வளவு பிளவுகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். கதிஜாரே இல்லாத சக்கராத்துடைய வேலை எழுந்து நிற்க முடியாத அந்த வேலையிலும் ஃபாத்திமா ரலி இல்லாஹுதாரானா அவர்களுடைய துணையுடன் எழுந்துன்ற கதிஜா ரலி இல்லாஹுதாரானா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த நேரத்தில் போய் நீங்க எந்திரிச்சு நிற்கணுமா? என்னுடைய கணவர் வீட்டிற்கு வருகின்ற பொழுது எப்பொழுது நான் மலர்ந்த முகத்துடன் நின்று வாசலில் அவரை நான் வரவேற்பேன், என்னுடைய மரண தருவாயாக இருந்தால் நான் அப்படியே செய்வேன் என்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்ற நம்முடைய பெண் சமூகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்தில் வைத்து நாம் பார்க்க வேண்டும். பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அதே போன்றுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அதகல வைத்து இஸ்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் உடனே மிஸ்வாக் செய்வார்கள். என்ன காரணம்? மனைவியை நெருங்கின்ற பொழுது வாய் சுத்தத்துடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியை நெருங்குவார்கள். இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஆண்கள் என்பது பார்வையால் அவர்கள் விசுவல் பர்சனாலிட்டி, பெண்கள் என்பவர் ஆடிட்டரி பர்சனாலிட்டி. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும், அவர்களிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்டவர்கள் பெண்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாதவிடாய் சமயத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுவார்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் அஹீலோ, நான் மாதவிடாய் பெண்மணியாக இருக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ். அதனால் என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் அதிகமாக பேசக்கூடியவர்களாக, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக பேசுவதை கேட்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததாக நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த ரெண்டு விஷயத்தை சரி செஞ்சு சொன்னா கண்டிப்பாக அந்த தம்பதிகள் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சந்தோஷமான மகிழ்ச்சியாக வாழ்க்கையாக இருக்கும்.
அரவணைப்பை மனைவி கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பார்த்ததுடன் ஜம்மீனூனி ஜம்மூலியனி என்று என்னை போர்த்துங்கள் என்று ஓடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்வையை போர்த்தி விட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன மனைவியாக நாம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க வேண்டும். கணவனுடைய பிரச்சனைகளுக்கு ஆறுதலாக மனைவிகள் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எடுத்து இது போன்ற வரலாறுகளை நாம் சொல்ல வேண்டும். இப்படி வாழ்கின்ற பொழுது நான் எந்த அளவிற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது 16 வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது 16 வயது இப்படி அந்யோன்யமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வாழ்ந்ததன் விளைவாக அல்லாஹ் தஆலா கொடுத்தது என்ன தெரியுமா? கடைசி மரண தருவாயில் கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு செய்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மிஸ்வாக்கை கொஞ்சம் மிருதுவாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்ய கொடுக்கின்றார்கள். கணவன் மனைவி சரியாக வாழ்கின்ற பொழுது கடைசி சக்ராத்துடைய வேளை வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த கணவன் மனைவியை ஒரு அந்யோனமாக ஒரு விதமான பாசத்துடன் பிணைப்புடன் அல்லாஹ் தஆலா அந்த ரூஹை கைப்பற்றுவார். விட்டு கொடுக்க வேண்டும். மேராஜிக்கு சென்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னிமைக்கு நேரத்தில் 7 வானங்களையும் தாண்டி அரிசிக்கு சென்று தொழுகையை வாங்கி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓட்டப்பந்தம் வைக்கின்ற பொழுது ஒரு முறை தோல்வியை தழுவினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களால் ஜெயிக்க முடியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் விட்டு கொடுக்கின்றார்கள் மனைவிக்கு. அப்பொழுதுதான் அந்த கணவன் மனைவி அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். கணவன் மனைவி குறித்த விஷயத்தில் மனைவியும் கணவனும் ரெண்டு பேரும் மேலேயும் அதிகமாக ரோஷப்பட வேண்டும். 3வது இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய விஷயம் சொன்னா கணவன் மனைவி சேர் அவர்கள் மத்தியில் பிரச்சனை வருகின்ற பொழுது கணவனும் இறங்கி வர தயார், மனைவியும் இறங்கி வர தயார். ஆனால் 3வது நபராக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக இருவரையும் சேர விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் ரோஷத்துடன் இருந்து 3வது நபரை அனுமதிக்கின்ற விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா 3 நபர்களிடம் மறுமையில் பேச மாட்டான். அதிலே ஒரு நபர் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரோஷம் இல்லாமல் நடக்கக்கூடிய நபரிடத்திலும் அல்லாஹ் தஆலா பேச மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை பார்க்க முடிகின்றது. மிகப்பெரிய வழிகாட்டுதல், மிகப்பெரிய எல்லா விதமான வழிகாட்டுதலையும் பெற்றிருக்கின்ற இஸ்லாமிய சமூகம். அப்படி வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்ற நாம் குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நாம் எந்த அளவிற்கு இது போன்ற வழிகாட்டுதல் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து இந்த வழிகாட்டுதலை என் வாழ்க்கையோடு சேர்த்து வாழ்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெற்றால்தான் ஆன்மீகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், முதலாவதாக குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற நபர்தான் மற்ற துறைகளில் வெற்றி காண முடியும் என்று கூறி நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.